அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி குறுகத் தரித்த குரல். ஜெய் ஸ்ரீராம். ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். சாமி காட்டத்தான் செய்யும், ஊட்டாது அப்படின்னு தமிழில் ஒரு பழமொழி உண்டு. தெய்வம் ஒரு மனித ரூபத்திலே வந்து ஏதேனும் உதவி செய்யும் அப்படின்னு தான் அதன் பொருள். தெய்வத்திட்ட என்ன தான் வேண்டிக்கிட்டால் கூட தெய்வம் நேரடியாக வந்து நமக்கு உதவி செய்யாது. நாம் எடுக்கின்ற முயற்சிக்கான உதவிகள் எங்கெல்லாம் தேவைப்படுதோ அவையெல்லாம் ஏற்பாடு செய்து கொடுக்கும் என்பது தான் இதன் பொருள். சாப்பாடு வேணும், சாப்பாடு வேணும்னா தெய்வத்து மேலே பாரத்தை போட்டு சாப்பாடை தேட ஆரம்பித்து உழைத்தால் தெய்வம் வழிகாட்டும். உட்கார்ந்த இடத்துல வந்து தெய்வம் வாயில் ஊட்டாது என்று இதன் பொருளாகும். சுவாமி விவேகானந்தர் வாழ்க்கையில் சிறப்பான உதாரணம், அவர் பரிவிராஜகராக நாடு முழு சுற்றி வருகின்ற பொழுது அவர் மகாராஷ்டிரா பகுதியில் ரயிலில் வந்துட்டுருப்பார். ரெண்டு நாள் சாப்பிட்ருக்க மாட்டார், மிக பசியாக தான் இருக்கும் அவருக்கு மனதில், இருந்தாலும் அமைதியாக இருப்பார். அதே ரயிலில் எழுதிலே அமர்ந்திருந்த ஒரு வியாபாரி இந்த துறவியை பார்த்து கிண்டல் செய்வார். இவரும் ஒரு பிச்சை எடுக்கின்ற ஒரு பரதேசி போல நினச்சி விவேகானந்தரை பார்த்து அவர் கிண்டல் பண்ணுவார். நாலாம் பாரு வியாபாரி, உழைக்கிறேன், சம்பாதிக்கிறேன், நீ என்ன இப்படி பிச்சை எடுத்து திரியறீ, அடுத்தவங்களை நம்பியிருக்கே என்று கிண்டல் செய்வார். இதற்கு பதில் சொல்லாமல் அமைதியாகவே அமர்ந்திருப்பார் விவேகானந்தர். சிறு நேரம் கழித்து அந்த வியாபாரி தன்னுடைய உணவு பொட்டலத்தை பிரித்து சாப்பிட ஆரம்பிப்பார். பாரு நான் உழைக்கிறேன், சம்பாதிச்சிருக்கேன், என்கிட்ட சாப்பாடு இருக்குது, நீ ஒன்றுமில்லாமல் இருக்கப்பார்னு சொல்லும்பொழுது விவேகானந்தர் சொல்லுவார், நான் தெய்வத்தை நம்பி இருக்கின்றேன், தெய்வம் எனக்கு ஏதேனும் ஒரு ஏற்பாடு செய்யும் என அமைதியாக இருந்து விடுவார். சிறிது நேரத்தில் அந்த ரயில் ஒரு ரயில் நிலையத்தில் நிற்கும். அந்த ரயில் நிலையத்தில் இந்த வண்டி நிற்பதற்கான வாய்ப்பே இல்லை என்றால் அது நிற்க வேண்டிய இடம் இல்லை என்றாலும் அந்த ரயில் நிற்கும். நிற்கின்ற பொழுது இவருடைய அந்த ரயில் பெட்டிக்கு ஓடோடி வருவார் ஒருவர். அந்த ரயில் நிலையத்தில் வேலை பார்க்கின்ற கூலி தொழிலாளி ஓடிவார். ஓடி வந்து இவருக்கு சப்பாத்தியும் சப்ஜியும் கொடுத்து ராமபிரான் கொடுக்க வச்சினார், சாப்பிடுங்கள் என்று சொல்வார். விவேகானந்தருக்கு ஆச்சரியமாக இருக்கும், நான் ஒரு துறவி, என்னை யார் என்று உங்களுக்கு தெரியுமானு? தெரியும் தெரியும், நான் படுத்துட்டு இருந்தேன், கனவுல ராமர் வந்தார், ரயில் வருது, ரயிலில் அவங்க உருவத்தை காட்டி இவர் வராரு, இவருக்கு உணவு கொடுத்து சொன்னார், அதை கொடுத்துருக்கேன். அப்படி தெய்வத்தின் மீது முழு பாரத்தை போட்டு இருந்த விவேகானந்தருக்கு மனித ரூபத்திலே தெய்வம் ஊட்டியது என்று நாம் அறிகிறோம். சராசரி மனிதர்களாகிய நாம் வாழ்க்கையிலே எது ஒன்று வேண்டுமென்றாலும் கூட அதற்கான முயற்சியை எடுக்கின்ற பொழுது தான், அதற்காக செயலில் இறங்கின்ற பொழுது தான் தெய்வம் நமக்கு உதவும் என்று அறிகின்றோம். அதாவது காட் ஹெல்ப்ஸ் தோஸ் ஹூ ஹெல்ப்ஸ் தெம் செல்ஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். இதை கிருஷ்ணரும் கூட கீதையிலே மிக அழகாக சொல்லுகின்றார். 4வது அத்தியாயம் 12வது ஸ்லோகத்தில் சொல்லுகின்றார், உலகில் செயலில் வெற்றி விழைவார், தேவதை தமையே தொழுதே வழுத்துவர் என்று சொல்லுகின்றார். வெற்றி வேண்டுகின்றவர்கள், உலகத்திலே தன்னுடைய செயலிலே வெற்றி வேண்டுகின்றவர்கள் தேவதையை, தெய்வத்தை தொழுதெழுவார்கள். அப்படி தொழுதெழுகின்றவர்கள், வேண்டிக் கொள்கின்றவர்கள் கூட என்ன செய்யணும் சொல்கிறார் கிருஷ்ணர் பாருங்க, மனிதர் நிறைந்த உலகில் வெற்றியும் செயலிலிருந்தே விரைவில் விளையும் என்று சொல்லுகின்றார். மனிதர் நிறைந்த உலகிலே உன் செயலிலே வெற்றி வேண்டும் என்று சொன்னால் நீ அதற்காக முயற்சி எடுக்க வேண்டும் என்று சொல்கின்றார். அதாவது வெற்றி வேண்டும் என்பதற்காக தெய்வத்தை தொழ வேண்டும், தெய்வத்தை தொழுதோடு நின்றுவிடாமல் அதற்கான செயலில் இறங்க வேண்டும் என சொல்லுகின்றார். அப்போது படைக்கப்பட்ட இந்த உலகிலே தனி மனித முயற்சி என்பது தவிர்க்க முடியாதது. தாய் வயிற்றுக்குள் இருக்கின்ற சிசுவுக்குத்தான் உணவு தானாக கிடைக்கும். வெளியே குழந்தை வந்துவிட்டது என்று சொன்னால் அந்த குழந்தைக்கு உணவை ஊட்டத்தான் முடியும். அதை விழுங்குவது, செரிமானம் செய்வது என்பதெல்லாம் அந்த குழந்தையினுடைய வேலையாகிறது, தாய் அதன் ஊட்டத்தான் செய்வாள் என்று அறிகிறோம். ஆக படைக்கப்பட்ட இந்த உலகிலே ஒவ்வொரு மனிதனும் முயற்சி எடுத்தால்தான், தெய்வத்தை வேண்டி முயற்சி எடுத்தால்தான், செயலில் இறங்கினால்தான் அவனால் எடுத்த காரியத்தை வெற்றி பெற முடியும் என்பதைத்தான் இந்த சம்பவங்கள் உணர்த்துகின்றன. இதையே மிக மிக அழகாக வள்ளுவரும் கூட இந்த குரலை சொல்லுகின்றார். வாருங்கள் அது என்ன குரல் என்று நாம் பார்க்கலாம். குடி செய்வல் என்னும் ஒருவருக்கு தெய்வம் மடிதற்று தான் முந்துரும் என்று இந்த குடி செயல் வகை என்ற அதிகாரத்திலே, அதாவது தான் பிறந்த குடும்பத்தை
உயர்த்துவேன் என்கின்ற முயற்சி செய்கிறார். குடி செயல் வகை என்ற அதிகாரத்தின் 1023 குறளை சொல்கின்றார். குடி செய்வல் என்றால் பிறந்த குடியை, அது குடும்பத்தை உயர்த்துவேன், அதற்காக பாடுபடுவேன் என்று ஒருவருக்கு அப்படி ஒரு முனைப்பாக இருப்பானால், நான் பிறந்த என்னுடைய குடும்பத்தை, என்னுடைய குலத்தை காப்பேன், அதற்காக பாடுபடுவேன் என்று ஒருவன் முனைப்பாக வந்து நின்றானானால், தெய்வம் இறைவானது, இறை சக்தியானது, தெய்வ சக்தியானது, தெய்வமானது மடிதற்று என்றால் தன் மடியிலே கட்டியுள்ள கச்சையை இருக்க கட்டி, அதாவது தயாராகுது. எப்படி போருக்கு தயாராகவன் கச்சை கட்டுவானோ, அப்படி இருப்பு வெட்டி இருக்கட்டினா நிறுத்தினா தயாராக நிறுத்தம் இல்லையா, அப்படி மடிதற்று தன் ஆடையை இறுக்கி கொண்டு தான் முந்து உறும், தானாக முன் வந்து உதவி செய்யும் என்று சொல்லுகின்றார். தெய்வம் தானாக வந்து உதவி செய்யும். எப்படி வரும்னா விரைவாக வரும். எப்படி விரைவாக வருமா, இடுப்பில் கட்டின வேட்டி இருக்க கட்டிக்கிட்டு வேகமாக வருமா, எப்போ வரும்னா, யாருக்கு வரும் என்று சொன்னால், நான் பிறந்த என்னுடைய குடும்பத்தை, சுற்றத்தை, உறவினர்களை, என்னுடைய குலத்தை காப்பதற்காக நான் பாடுபடுவேன் என்று உறுதியாக இவன் முனைகின்றானோ, அவனுக்கு தெய்வம் தானாக ஓடி வந்து உதவி செய்யும் என்று விவேகானந்தர் சொல்லுகின்றார். இப்போ God helps those who helps themselves என்ற ஆங்கில பழமொழிக்கு ஏற்ப இந்த குறள் இருக்கின்ற வருகின்றோம். ஆமாம், இதில் இன்னொரு விசேஷமான அம்சம் என்னென்னா, அல்கெமிஸ்ட் என்ற புத்தகம் இருக்குது, பவுலோ காலோ என்பவர் எழுதியிருக்கின்றார். சிறப்பான புத்தகம். அதாவது அடி ஆழத்திலே ஒருவனுக்கு விருப்பம் ஒன்று இருக்கின்றது சொன்னால், அந்த விருப்பத்திற்கே அவன் முயற்சி செய்ய ஆரம்பித்தால் இந்த பிரபஞ்சமே அவனுக்கு அது உதவி செய்யும் என்பதற்காக அந்த கதை முடிகின்ற விஷயம். அதில் அழகான ஒரு கூற்று வரும், When you want something, all the universe conspires in helping you to achieve it என்று வருகின்றது. ஒன்றை அடைய வேண்டும் என்ற உள்ளார்ந்த விருப்பத்திலே முயற்சி செய்ய 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 இந்த உலகமே உங்களுக்கு அது கிடைப்பதற்காக எல்லா விதமான உள்ளடி வேலையும் செய்யும் சொல்கின்றார். இந்த உள்ளடி வேலை என்பது ஒரு ஒரு குறிப்பாக சொல்லப்படுகின்றது, இந்த உலகம் செய்து கொடுக்கும் என்று சொல்கின்றார். அப்போது இதைத்தான் இன்றைக்கு ஈர்ப்பு விதி சொல்கின்றார்கள், லா ஆஃப் அட்ராக்ஷன் ஆங்கிலம் சொல்கின்றார்கள். எது ஒன்றை நாம் தீவிரமாக விருப்பத்திலே வைத்து அதை பற்றி நினைத்து அதற்கான முயற்சி எடுக்கின்றோமோ, எதை நாம் விரும்புகின்றோமோ அது நம்மோடு ஈர்க்கப்படுகிறது என்று வருகின்றது. இந்த ஈர்ப்பு விதியைத்தான் மிக அழகாக வள்ளுவர் இந்த குறளை சொல்கின்றார். நோக்கம் நேர்மையாக இருந்து முயற்சி முழுமையாக இருந்தால் தெய்வம் தானாக முன்வந்து உங்களுக்கு உதவும் என்பதைத்தான் வள்ளுவர் சொல்கின்றார். அவ்வகையிலே நாம் நம் நோக்கத்தை நேர்மையாக வைத்து முழுமையாக முயற்சி செய்து தெய்வத்தின் மீது பாரத்தை போட்டு பாடுபடுவோம். நம் குடும்பம் உயரும், தேசம் உயரும். தெய்வப் புலவர் திருவள்ளுவர் திருவடி போற்றி, ஜெய்ஹிந்த்.